ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 62 சங்கீதம் 5 வசனத்தில் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். ஆவிக்குரியவன் தன் ஆத்துமாவுக்கு கட்டளையிடுகிறான். ஆத்துமாவும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறது. இங்கே சங்கீதக்காரன் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று கட்டளையிடுகிறான். தேவனையே என்று சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆத்துமாவே தேவனை மாத்திரமே நோக்கி அமர்ந்திரு, பிரபுகளை நோக்கி அல்ல, ஞானிகளை நோக்கி அல்ல, ஐஸ்வர்யவான்களை நோக்கி அல்ல, பராக்கிரமசாலிகளை நோக்கி அல்ல, தேவனை மாத்திரமே நோக்கி அமர்ந்திரு என்று கட்டளையிட்டான். அது மாத்திரமல்ல, நான் நம்புகிறது தேவனாலே வரும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டான். நான் நம்புகிறதை, நான் எதிர்பார்க்கிறதை என் கண்களால் காணவில்லை, ஆனாலும் நான் நம்புகிறது, நான் எதிர்பார்க்கிறது தேவனாலே வரும். நான் நம்புகிறதை, நான் எதிர்பார்க்கிறதை தேவன் எனக்கு தருவார் என்கிற நிச்சயத்தோடு வாழ்ந்தான். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று ஆத்துமாவுக்கு கட்டளையிட்டான். உடனே ஆத்துமாவும் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. சங்கீதம் 62 வசனத்தை பாருங்கள். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறானே, அவன் எதைத்தான் நம்பினான்? சங்கீதம் 62 வசனத்தை பாருங்கள். அவரால் என் இரட்சிப்பு வரும் என்று சொல்லியிருக்கிறான். தேவனாலே வருகிற இரட்சிப்பு தான் அவனுடைய நம்பிக்கையாய் இருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுடைய ஆத்துமாவும் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கட்டும். நீங்கள் நம்புகிறது தேவனாலே வரும், நீங்கள் எதிர்பார்ப்பது தேவனாலே வரும். உங்களுடைய நம்பிக்கை என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சரீரத்தில் சுகம் வேண்டுமென்று எதிர்பார்க்கிறீர்களா? கர்ப்பத்தின் கனி கிடைக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறீர்களா? தரித்திரம் நீங்கி செழிப்பு உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும், நீங்கள் நம்புகிறது எதுவாக இருந்தாலும், எல்லாம் தேவனாலே வரும். கண்களால் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.